நாங்க வந்து ரவா கேக் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 முட்டை எடுத்துருக்கோம், 180 கிராம் ரவா எடுத்துருக்கோம், 80 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கோம், 80 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன், 80 கிராம் சுக்கர் எடுத்திருக்கோம். அடுத்து வந்து பேக்கிங் பவுடர் வந்து 10 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவு சால்ட் எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் வந்து நான் இந்த கப்பில் தான் அளந்தினான். இங்கே கப் அளவு இந்த இது மில்க் எடுத்திருக்கோம், 80 மில்லிலிட்டர் யோகர்ட் எடுத்திருக்கோம். யோகர்ட் வந்து நல்லா திக்காக இருக்கக்கூடாது, இப்படி புளிசிக்காக நீங்கள் அடித்து வச்சுருக்கணும். வாங்க, அடுத்து பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்படி நீங்கள் நசிக்கும் போது, தொட்டு பார்க்கும்போது நசையக்கூடியதாக இருக்கணும். ஏனென்றால் நாங்கள் இது பீட்டில் பாய்க்கிறால கரண்டியால் அடிக்கிறால கொஞ்சம் எப்படி செய்கிறன்றதை வாங்க பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் பீட்டர் பாய்க்க தேவையில்லை, உங்கள்கிட்ட கேக் மிஷின் தேவையில்லை, நீங்கள் கையால் கரண்டியாலேயே நீங்கள் இது செஞ்சு கொள்ளலாம். வாங்க எப்படி செய்யலாம்ன்ற பார்க்கலாம். வந்து ரை இங்கிலின், அதாவது கோதுமாவையும் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு கப்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது சால்ட், பேக்கிங் பவுடர் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். ஓகே, ரெண்டாம் ஸ்டெப்பை வந்து இனி எக் ரெண்டையும் வந்து இதில் உடைச்சி விட போகிறேன். இப்போ இதை நாங்கள் பீட்டரால் நல்லா அடித்து விடக்கலாம். எக் வந்து நல்லா நுரை வர வரைக்கும் அடிச்சுக்கலாம். இந்த இது வந்து ஓகே. இனி நாங்கள் வந்து இந்த பட்டரை சேர்த்து அடிக்க போகிறோம். பட்டர், ஐசிங் சுகர் இதையும் சேர்க்க போகிறோம். சேர்த்து இந்த மூண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு வரேன். நீங்கள் வெஜிடேரியன் இந்த ரவா கேக் செய்கிறன்னா நீங்கள் எக் சேர்க்காமலும் செய்யலாம், அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். வந்து சேர்க்க போறேன். அடுத்தது தயிரையும் வந்து சேர்க்க போறோம். எல்லா 80 கிராம் ஃபுல்லா வந்து இதோடய சேர்த்துக் கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணிட்டோம். இனி வந்து இந்த கோதுமை மாவு ரவையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ரெண்டு ஸ்பூனாக போட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். எல்லாம் போட்டுட்டேன். இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சுட்டு பேக்கிங் பண்ணுங்கள். என்னென்னா அப்போ தான் இந்த
ரவை எல்லாம் வந்து இதோட ஆக சேரும். திக்காகவும் ஆகக்கூடாது, ஆக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதம் சரியான பதம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிட்டு நான் இனி வந்து இதில் பேக்கிங் பண்ண போகிறேன். அதுக்கு பட்டர் வந்து இதில் சேர்த்து விட போகிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் எல்லாம் 100 கிராம் போட்டதால் இது ஓகேயா இருக்கும். இந்த தட்டு இந்த சைஸ் எல்லாம் செஞ்சிருக்கேன். கோர்மா போட்டு இந்த இப்படி தட்டி தட்டிட்டு வந்தீங்கடா ஓகேயா இருக்கும். கேக் வந்து உங்களுக்கு ஒட்டாம இருக்கும். நீங்க பேப்பர் நீங்க போடவே தேவையில்லை. எப்படி போட்டீங்கடா ஒரு கேக் வந்து ஒட்டாமல் இருக்கும். இப்போ நாங்கள் இதை மேலே வந்து ஊற்றி விடுவோம். அப்புறம் வந்து கையு நட்ஸ் வந்து வெட்டி வச்சிருக்கேன். இப்போ மேலே வந்து நாங்கள் சேர்க்க சேர்த்துட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணலாம் 10 மினிட்ஸ். இப்போ நாங்கள் இதை வைக்க போகிறேன். வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து வைக்க போகிறேன். இந்த ப்ரோக்ராமில் விட்டுருக்கோம். கேக் வந்து ரெடி ஆகிட்டு சரியாக எனக்கு 25 நிமிஷம் வந்து பிடிச்சிருக்கு. 5 நிமிஷம் நான் எக்ஸ்ட்ராவே பிறகு வச்சிருக்கேன். ஈக்கிலால் குத்தி பார்த்தாலே தெரியும் ஒட்டாமல் வருது. அப்படின்னா உங்களுக்கு கேக்கு ரெடி ஆகிட்டேன்ட்டு அர்த்தம். இப்போ வந்து கொஞ்ச நேரம் இதை ஆற விட போகிறேன். ஆற விட்டுட்டு நாங்கள் இந்த இதுலேருந்து எடுத்துருவோம். நாங்கள் வந்து கேக்கு ரெடி ஆகிட்டு ரவா கேக் ரெடி ஆகிட்டு நாங்கள் இனி டெக்கரேஷன் பண்ணிடுவோம். உடம்பன் வந்து செஞ்சு நடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இனி இன்னொரு ரெசிபியோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். இதை கட் பண்ணி பார்ப்போம் அப்படி உள்ளே இருக்குன்னு சொல்லி.